முதலமைச்சர் அவர்கள் நேற்று தந்திருக்கக்கூடிய அறிக்கையே வந்து சிறந்த பதிலாக இருக்கு. மறுபடியும் ஒரு போராட்டத்திற்கு, ஒரு போருக்கு எங்களை தள்ளி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், மொழிகள் அத்தனையும் இணைந்தது தான் இந்தியா அப்படிங்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டியை நம்ம வந்து தகர்க்கும் பொழுது அந்த யூனிட்டிக்கு தான் ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அதிகாரிகளும் அதில் தான் பயன்படுத்த வேண்டும். எல்லா பணிகளும், எல்லாருக்கும் எழுதக்கூடிய கடிதங்களும் அதில் தான் எழுதணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்களுடைய மனதிலே ஒரு அதை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு தான் தலை தூக்கி எழும். நிச்சயமாக இயக்கம், அது மட்டும் இல்லாமல் தலைவர் அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொறுப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அதனால் நிச்சயமாக அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணிகள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து இந்த வாய்ப்பை அளிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மக்களுடைய அன்பு, என் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள், முன்னணி தலைவர்கள், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கழகத்தின் உடன்பிறப்புகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இந்திய வந்து அணு மொழியாக கொண்டு வரதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தந்திருக்கக்கூடிய அறிக்கையே வந்து சிறந்த பதிலாக இருக்கு. மறுபடியும் ஒரு போராட்டத்திற்கு, ஒரு போருக்கு எங்களை தள்ளி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கம். இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், மொழிகள் அத்தனையும் இணைந்தது தான் இந்தியா அப்படிங்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டியை நம்ம வந்து தகர்க்கும் பொழுது அந்த யூனிட்டிக்கு தான் ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு மொழியை எல்லாரும் பேச வேண்டும் என்று திணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை உருவாக்குவது, எல்லா அதிகாரிகளும் அதில் தான் பயன்படுத்த வேண்டும், எல்லா பணிகளும் எல்லாருக்கும் எழுதக்கூடிய கடிதங்களும் அதில் தான் எழுதணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்களுடைய மனதிலே ஒரு அதை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு தான் தலை தூக்கி எழும். தமிழக முதல்வர் வந்து எப்படி செயல்படுறாருங்கிறத வந்து சொல்லக்கூடிய தகுதியும் அருகதையும் இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வந்து அரசியல் அதிகாரத்திலே, அதுவும் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழக முதல்வர் முன்வைக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒரு உதாரணமாக எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவே திரும்பி பார்க்க அவங்களுக்கு பயமா இருக்கலாம், அதனால திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம். மறுபடியும் மறுபடியும் கொண்டு வருவது, அவர்கள் செயல்படாமல் இருப்பதை திசை திருப்புவதற்காகத்தான் நமக்கு வந்து தோணக்கூடிய அளவிலே மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தேவையே இல்லாமல் வந்து மொழி திணிப்பை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரும் பொழுது தான் வந்து யார் முதல்ல வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க, அதுக்கு அவசியமே இல்லையே. அது செய்யாமல் இருந்திருந்தால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதற்கு ஒரு எதிர்வினை தர வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க.